வரும் திங்கட்கிழமை முதல் ஆசிரியர்களுக்கான இணைய விலையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட இருக்கு. ஸோ அதுக்கு வந்து டிஎன்டிபி வெப்சைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிஎன்டிபி வெப்சைட்ஸை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஎன்டிபி வெப்சைட்டில் நிறையா கோர்சஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த டிஎன்டிபியோட வெப்சைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த குரோம் ப்ரௌசரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குரோம் ப்ரௌசரோட டிஃபால்ட் வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி அடிக்கிற மாதிரி டிஎன்டிபி அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு நிறையா லிங்க் வந்து கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்டிபி ஹோம் பேஜ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, இது வேறு பேஜ். தென் எப்பயுமே நம்மளுடைய இதுக்கு முன்னாடி கோர்சஸில் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னா இந்த லிங்கில் தான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் இதோட எக்ஸ்பென்ஷனே வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம எல்லா கோர்சஸும் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்பயுமே வந்து ட்ரைனிங் வந்து இந்த லிங்கில் தான் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அப்படி கிடையாது. இங்கே இருக்க வேலை இருக்கிற லிங்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஎன்டிபி tntp.tnschools.gov.in. ஸோ இந்த லிங்க்ல தான் இப்போ நமக்கு வந்து கோர்ஸ் சொல்ல வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த லிங்க் கிடையாது, இதில் தான் நம்ம ஏற்கனவே பழைய லிங்க் இது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இதை வந்து லாகினும் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்டிபின்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு நம்மளுடைய எம்இஸோட பேஜ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த எம்இஸ் கிடையாது, டிஎன்டிபி வெப்சைட் மேலே பாருங்கள் tntp.tnschools.gov.in இருக்குது. ஸோ அதோட இதோட இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுடைய யூசர் நேம் தன் வந்து பாஸ்வேர்ட். ஸோ நம்ம யூசர் நேம் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்மளோட யூசர் நேம் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா டிஎன்டிபி வெப்சைட்குள்ளே வந்து நம்மளுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இப்போதைக்கு இல்லை அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து மண்டே தான் அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது அவைலபிளாக கிடையாது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து டிஎன்டிபி வெப்சைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி இந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லா மாடியூல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த வெப்சைட்லேயே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கம்பல்சரி எல்லா டீச்சர்ஸுமே இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணும். ஸோ அதை எப்படி நம்ம அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து லாக் அவுட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ், இது கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ.